ப்ளே பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரவினா வந்து மணியை வந்து அப்படியே கிழிக்கிறாங்க ஒவ்வொரு பக்கமா. ஏன் அப்படின்றத பாத்தீங்கன்னா, மணிச்சந்திரா வந்து கூல் சுரேஷுக்கு ஆதரவா கை தூக்கியிருந்தாங்க, இன்னொரு பக்கம் ரவினா வந்து நிக்சன் செய்தது தவறு அப்படின்றதுக்காக தூக்கியிருந்தாங்க. ஸோ ஒருத்தர் நிக்சனுக்கு ஆதரவாகவும் இன்னொருத்தருக்கு நிக்சனுக்கு ஆப்போசிட்டாகவும் தூத்துருந்தாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா, கேட்குறாங்க ரவினா எதுக்கு நீங்கள் கை தூக்கலை அப்படின்ற மாதிரி ரவினா வந்து கேட்குறாங்க. மணி சொல்கிறார், எனக்கு 50-50 இருந்தது, இங்கே ஒரு 50%, அங்கே ஒரு 50%, நான் நடுநிலையாக இருந்தேன், எந்த பக்கம் ஓட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படியா இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு 3 பேர் ஓட்டு போட்டாங்களே, ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து ஓட்டு வந்து ஸோ நிக்சனுக்கு ஆப்போசிட்டாக தான் போக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, அதனால தான் நிக்சனுக்கு சாதகமாக தூக்கிடலாம்ல அப்படின்னு நான் தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் கேவலமாக பண்ணீங்க, இது ரொம்ப மோசமான விளையாட்டு இது, ஸோ உங்களுக்கு இது தெரியலையா, நிக்சன் பண்ணது தப்புன்னே தெரியலையா, அது நீங்கள் எப்படி ஆதரவாக தூக்குவீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாயிண்ட்டு பேசுகிறாங்க ரவினா. மொதல் விஷயம் என்னென்னா, ஸோ நிக்சன் தான் இங்கே கூப்பிட்டான், ஓகேவா, நிக்சன் இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே ஆக்டிவிட்டி டாஸ்க்னு சொல்கிறீங்களா, மார்னிங் ஆக்டிவிட்டியா, அப்போ மார்னிங் ஆக்டிவிட்டி மட்டும் தானே படிக்கணும், மார்னிங் ஆக்டிவிட்டி மட்டும் தானே படிக்கணும், அப்போ எதுக்கு இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறது வெளியே பண்ணணும் இல்லை ஸ்மால் பாஸில் பண்ணணும், இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான உரிமையே கிடையாது, அதை வந்து நிக்சன் பார்த்து கேட்டிருக்கணும், அவன் கேட்கல, அவனுடைய தப்பு, இதுவே தப்பு தான், ஓகேவா, மொதல் தப்பு. சரி, ஒரு வேளை ஆக்டிவிட்டி டாஸ்காக இருந்தாலுமே என்ன கணக்கு, ஸ்மால் பாஸ் வீட்டார் கிச்சன் ஏரியாவில் இருக்கணும், பிக் பாஸ் வீட்டார் லிவிங் ஹாலில் இருக்கணும், ரெண்டாவது தப்பு, இதுவும் தப்பு தானே, அது எப்படி ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வந்த பிக் பாஸ் ஒன்று தான் வரணும், பிக் பாஸே சொல்லலை, நீங்கள் எப்படி கூப்பிட்டு வர வைக்க முடியும், இல்லை லெட்டரில் மென்ஷன் பண்ணிருக்கணும், அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணலையே, அவன் எப்படி கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் பண்ணது தப்பு, என்ன வந்து நீங்கள் ஜால்ரா அவங்களுக்கு இது போடுறீங்க, நான் ஒரு நியாயமான விஷயத்துக்கு நின்னும்போது என்ன ஜால்ரா சிங்சாங்கெல்லாம் சொன்னீங்களே, இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி மணிக்கிட்ட ஒரு தரமான கேள்வி கேட்டவொடனே, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, சாரி தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரவும் கேட்குறாரு. ரவினா இன்னொரு பாயிண்டும் கேட்குறாங்க, இதோ பாருங்க நீங்கள் தினேசனை கை தூக்குறாரு, அதனால் நான் கை தூக்குறேன்ற மாதிரி தூக்கத்தெல்லாம் ரொம்ப தப்பு, இது நீங்கள் இதை தான் பண்ணிட்டுருக்கீங்க, தினேசனை சொன்னவொடனே நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிடுறீங்க, நீங்கள் தான் இப்போ ஜால்ரா அடிக்கிறீங்க, சிங்சாங் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி போயிட்டாங்க ரவினா, ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் அப்படிலாம் பண்ணலப்பா, எனக்கு தோணுச்சு அதான் பண்ணேன், இப்போலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு வேலிடான ரீசன் கூட மணியால் கொடுக்க முடியல. ரவினா கேட்ட கேள்விகள் சரிதான மக்களே, கேப்டனா நிக்சன் வந்து அவருடைய செஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும், மற்றவங்க சொன்னால் மட்டும் கேட்கலையா அப்படின்னு கேட்குறாருல, அவர் வந்து கேட்டிருக்கணுமா இல்லையா, கேட்கல. அதே ஆக்டிவிட்டி டாஸ்க் கணக்கு படி கூட நீங்கள் எடுத்து பாருங்க, ஸோ அதை வந்து லெட்டரில் மென்ஷன் பண்ணி பிக் பாஸ் வரலான்னு சொன்னால் தான் வரலாமே தவிர, அதை தவிர்த்து நீங்கள் கிச்சன் ஏரியாலேருந்து கேட்கணும், மற்றபடி இவங்க எங்கே இருந்தேன்னு கேட்கணும், அப்படி பார்த்தாலும் வெளியே கார்டன் ஏரியாவில் தான் டாஸ்க் நடக்க போகுது, இப்படி தான் இந்த மூணு விஷயம். ஸோ ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் தவறு நிக்சன் சைடு தான் இருக்குது, நான் அதை கரெக்டான பாயிண்ட் அவன் வைக்கல, நான் கரெக்டான பாயிண்ட் இப்படி தான் ஓட்டு போட்டிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நீங்கள் தான் ஜால்ரா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மணியும் அதை கேட்டு ஒரு பக்கம் சைலண்டாக போயிட்டாரு, இன்னொரு பக்கம் ரவினா இதெல்லாம் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் ஆட போயிட்டாங்க. ஏமா ரவினா கேட்ட பாயிண்ட்லாம் கரெக்டாக கேட்டேன், ஏமா திரும்ப போய் பாத்ரூமில் அழுவுற, கரெக்டாக பாயிண்ட்டை நீ எங்கே கேட்டாலும் நியாயம் கிடைக்கும் அப்படின்றது தான், இதுக்குள்ள அழலாம் தேவையில்ல அப்படின்றது இன்னொரு கருத்து. இன்னொரு பக்கம் வந்து ஸோ இங்கே மாயா வெர்சஸ் நிக்சன் அப்படின்ற பிரச்சனை சூடு பிடிக்குது. ஒரு இடத்துல வந்து நிக்சன் வந்து நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு, நல்லவன்றது நான் நல்லவன் எந்த இடத்துலையும் சொல்லலை அப்படின்ற மாதிரி நிக்சன் ஒரு இடத்துல சொல்கிறாரு. பட் மாயா வந்து சொல்கிறாங்க, நீ ஒரு டாஸ்கில் நல்லவன் அப்படின்றத சொல்லியிருக்க, அந்த மாதிரிலாம் பேசாது, இப்போ மாற்றி பேசாத, கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பேசினீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட்ல இரு, இப்போ ஏன் இல்லை அப்படின்னா நல்ல மாதிரி அப்படின்றான்னா அப்போ ட்விஸ்ட் பண்ணாத, கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் ஸ்டிக் அவுண்ட் ஆயிருன்ற மாதிரி வாக்குவாதம் போது, எனக்கு தெரிஞ்சு நானும் பார்த்துருக்கேன் மக்களே, எல் நான் இந்த வீட்டில் நானாக இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இதுவாக இருக்கேன், நல்லவன் இருக்கேன், நல்ல மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார், சொல்லலாம் இல்லை, நானே 2 வாட்டி கேட்டிருக்கேன் நிக்சன் சொன்னது. ஸோ அந்த இடத்துல மாயா வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வாக்குவாதம் மாதிரி எவியாக போகுது, உங்களா மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாதுங்க, இப்படி பாயிண்ட்டு பிடிச்சி அத்தனை நாள் நடந்தது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு இப்பெல்லாம் பேச முடியாது என்னால் அப்படின்ற மாதிரி நிக்சனும் அவரும் பேசிட்டு அங்கே ஒரு முடிவுக்கு வருது. பட் என்னை பொறுத்த வரையும் வந்து இந்த இடத்துல மாயா சப்போர்ட்டா நிக்சன் சப்போர்ட்டெல்லாம் கிடையாது, பட் எது நியாயமோ அதை பற்றி தான் பேசணும். நிக்சன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார், நான் நல்ல மாதிரி இருந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார், ஸோ அதனால் அவர் சொன்னது தவறு, அதனால் நான் பிளாங்காக மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, வேலிடான பாயிண்ட் யார் வச்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்றதான் என்னோட கான்செப்ட். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, பட் ஒரு சில இடத்துல மாயா வந்து கேமுக்காக பல விஷயங்கள் பண்ணுறது, நான் அதனால் அவங்க நல்லவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மாயா பண்ணுறது கெட்டது நல்லது இதெல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்க, ஓகேவா, அதை நியாயப்படுத்தலை. ஸோ கேமை பற்றி நான் பேசுகிறேன், ஆனால் நீ இப்படி சொல்லிட்டு மாற்றி பேசக்கூடாது, நான் பண்ணேன்னா பண்ணேன்னு சொல்லிடுவேன், மாயா பொறுத்தவரை நான் பண்ணங்க ஆமாங்க அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற, ஏன் இதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் இங்கே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் வந்து அது எப்படி இருந்துங்க அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் விஷ்ணு, இன்னொரு பக்கம் நிக்சன், நிக்சன் உன்னை காப்பாற்றுறேன்னு எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் காப்பாற்றுறேன்னு போயிட்டு கையை தூக்குறாங்களே நிக்சன், உனக்கு வந்த சோதனையை பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எனிவே என்ன பண்ணுறது, இந்த ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கப்புறம் பயங்கரமான வாக்குவாதங்கள் அங்கங்கே ஒரு ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொருத்தர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு மணி ரவினாது இவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது, அதை தான் அப்டேட் பண்ணலான்னு வந்தேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்